சரி, ஏழு பேர் விடுதலை குறித்து ஆளுநரே வலியுறுத்துமா, முதல்வர் வலியுறுத்துவாரா? ஏழு பேர் விடுதலை குறித்து ஏழு பேர் விடுதலை ஆக வேண்டும் என்றுதான் அமைச்சரவை கூடி முடிவெடுத்து தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி மேதகு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதே அரசை பொறுத்த வரைக்கும் அந்த ஏழு பேர் விடுதலை ஆக வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்பட்டு மேதகு ஆளுநருக்கு ஒப்பு அனுப்பப்பட்டிருந்தது. மேதகு ஆளுநர் தான் முடிவெடுக்கிறது. மேதகு ஆளுநர் தான் இந்த கேள்வி கேட்கணும். நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதில் விடுவிக்க வேண்டும் என்று அமைச்சரவை கூடி முடிவெடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. எங்களை பொறுத்தவரை கரெக்டாக செஞ்சிருக்கோம். அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன செஞ்சாங்கன்னு ஊடகத்தின் வாயிலாக இந்த நேரத்தில் தெரிவிக்க முடியும். அப்பொழுதும் மறைந்த திரு கருணாநிதி ஒரு முதலமைச்சராக இருந்த பொழுது அமைச்சரவை கூட்டப்பட்டது. அந்த அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றிய பொழுது நளினி மட்டும் விடுதலை செய்யலாம், மற்றவர்கள் தேவையில்லை என்று ஏற்கனவே அவர்கள் வந்து தண்டனை வழங்கப்பட்டது. அதை குறிப்பிட்டு அவர்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் மறைந்த தலைவர் முதலமைச்சர் இருந்த காலத்திலே அமைச்சரவையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய எண்ணத்தின் அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த ஏழு பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அமைச்சரவை கூடி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முறையாக மேதகு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேதகு ஆளுநர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் நான் எதிர்பார்க்கிறேன். சொல்றேன், இது தமிழகத்து நிலவரத்தை பற்றி தான் எனக்கு தெரியும். அகில இந்திய அளவில் நான் கட்சித் தலைவராக இல்லை. இது எங்களுடைய கட்சி வந்து மாநிலத்தினுடைய ரீஜனல் பார்ட்டி, அதை முதல் புரிஞ்சுங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2016 இதே மாதிரி தான் கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டது. அந்த கருத்து கணிப்பு பொய் என்று நிறுவனமானது. அதே போலதான் இப்பொழுது வந்துள்ள கருத்து கணிப்பும் அப்படித்தான் இருக்கும். அதோட இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் 786 கிலோமீட்டர் சாலைகள் போட்டாங்க. அப்பெல்லாம் விவசாயி பாதிக்கலையா? இப்போ நம்ம போகிறோம்ல, நீங்கள் நாளெலாம் போகிறோம்ல, இந்த சாலை எப்படி போட்டாங்க? சாலை எடுத்து தானே போட்டாங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு தக்கவாறு சாலைகள் அமைக்க வேணும். அப்போ தான் விபத்தை குறைக்க முடியும், குறைந்த நேரத்தில் பயணம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, தொழில் வளம் பெற வேண்டும் என்றால் சாலை அவசியம் முக்கியம். புதிய புதிய தொழிற்சாலை வரும்போது கனரக வாகனம் அதிகமாக வருது, அதற்கு ஏற்றவாறு சாலைகளுடைய அமைப்பு இருக்க வேண்டும். இதையெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்பு அமைக்கப்பட்ட சாலைகள் இந்த தற்போது இருக்கின்ற நிலவரத்துக்கு ஏற்றவாறு சாலைகள் அமைச்சா தான் விபத்து இல்லாமல் பயணம் செய்ய முடியும். அதுபோல் எரிபொருள் சிக்கனப்படுத்த முடியும். எங்கெங்கெல்லாம் புதிய பிரச்சனை கண்டதோ அங்கெல்லாம் உடனடியாக மாவட்ட ஆட்சி தலையிட்டு அந்த மக்களுக்கு தேவையான குடிநீர் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு தேவையான நிதியும் ஒதுக்க வேண்டும் என்று தேர்தலுக்கு முன்பாகவே அதிகாரிகளிடத்திலே ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் குடிய பிரச்சனை கண்டதோ அங்கெல்லாம் அங்கே இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உடனடியாக குடியுரிமை பிரச்சனை தீர்ப்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள்.